யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சுக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வந்து நேமாலஜிக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல், அதாவது உங்கள் பேரை வச்சே பலன் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சேனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் வந்து நிறைய ஆச்சரியத்தக்க விஷயங்களை சொல்லும். இதில் நிறைய பலன்கள் சொல்லலாம், ஆனால் பதிவின் நீளம் கருதி 50 பலன்களாக சொல்லிக்கிட்டு வரேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அந்த ஆராய்ச்சியுடைய விளைவை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் தந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஜாதகம் இல்லாதவங்க, டேட் ஆஃப் பர்த் தெரியாதவங்க இவங்கள்லாம் இந்த நேமாலஜியுடைய பலன் வச்சே தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்தந்த பேருடையவங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் சொந்தக்காரங்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி சுப்பிரமணியன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மற்றவங்க கஷ்டப்படுற வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்கங்க, உங்கள்கிட்ட உள்ள தனித்துவம் அதுதான். செகண்ட் பாயிண்ட்டு, யார் பற்றியும் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வீங்க. மூணாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமாக பாசம் உண்டு உங்களுக்கு. ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தாரம் உடையவங்க இருப்பாங்க. ஏழாவது பாயிண்ட்டு, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஜாப்பு தான் உங்களுக்கு யோகம், அதுதான் உங்களுக்கு செட் ஆகுங்க, அதுதான் உங்களுக்கு யோகங்க. எட்டாவது பாயிண்ட்டு, லைஃப்பில் வந்து கட்டாயம் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக சந்திச்சுருந்துருப்பீங்க. ஒன்று, யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காண்டி போயிருப்பீங்க, இல்லைனா உங்கள் மேலே எல்லா கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காக நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த போலீஸ் கேஸு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உடவே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு போயிருக்கும். 9வது பாயிண்ட்டு, நல்ல படித்த மனைவியாக உங்களுக்கு அமையுங்க. 10வது பாயிண்ட்டு, அட்வைஸ் பிரியராக இருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு, ஒரு பிள்ளை வந்து கோபிச்சுக்கிட்டு பிரிஞ்சு வாழுங்க, உங்கள் கூட வந்து கோபிச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை வந்து பிரிஞ்சு வாழும். 12வது பாயிண்ட்டு, மனசு தடுமாற்றம் இருக்குங்க. நல்லா தெளிவாக சிந்திப்பீங்க, நல்லா அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க, இருந்தாலும் அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனசு தடுமாற்றம் அப்பப்போ வரும் உங்கள்கிட்ட. 13வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் புலி, வீட்டில் எலி. அதாவது என்னென்னா, வெளியில் வந்து நீங்கள் நல்ல ஒரு எதுவுமே ஒரு துணிஞ்சு செய்யக்கூடிய ஆளுங்கிற பேர் எடுத்துக்கூடியவங்க இருப்பீங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனைவியுடைய நிர்வாகம் தான் இருக்கும், மனைவியின் கைதுன்னு ஓங்கி இருக்கும். 14வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட திமிரு பிடிச்சவனுங்கிற பேர் வாங்குவீங்க. அதை வந்து அதை கண்டுக்கிடவும் மாட்டீங்க, ஏன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் எதில் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்படுவங்களாக இருப்பீங்க. 15வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 16வது பாயிண்ட்டு, அப்பா வந்து ஃபைனான்சியல் ரீதியாகவோ அல்லது ஹெல்த் ரீதியாகவோ பின்தங்கி இருப்பார். 17வது பாயிண்ட்டு, அப்பா முன்கோபியாக இருப்பார், அவருக்கு எதிலுமே பொறுமை நிதானம் இருக்காது. 18வது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் வந்து திருப்தி இருக்காதுங்க, அதனால் லேட் மேரேஜ் தான் உங்களுக்கு நல்லது. 19வது பாயிண்ட்டு, மனைவியாலேயோ அல்லது மனைவி வழி உறவினர்களாலேயோ அவமானம், அவப்பெயர், வீண்பழிகள், தடை, தாமதங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க, கவனமாக இருக்கணும். 20வது பாயிண்ட்டு, அப்பா வந்து கத்தி தான் பேசுவார், கோவம் வந்துட்டு நல்லா சவுண்டாக பேசுவார், சொல்ல வந்ததை ஸ்பீடாக சொல்லி முடிச்சுருவார். 21வது பாயிண்ட்டு, தூக்க பிரியர் நீங்கள், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 22வது பாயிண்ட்டு, பூர்வீகத்தில் வசிக்கிறதுக்கு தடைகள் இருக்கும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும். 23வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அற்ப ஆயுளில் இறந்தவங்க உண்டு, அவங்கள நினச்சி நீங்களோ உங்கள் அப்பாவோ தாளிக்காத தயிர் சாதம் வீட்டில் செஞ்சு பச்சரிசில் செஞ்சு அந்த கொஞ்சம் புண்ணியம் பொட்டுக்கடலை துவையில் அரைச்சி அதை வந்து சன்னியாசிகளுக்கு, ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணுங்க. இது ரொம்ப நல்லது, அந்த புண்ணியம் அவங்கள போய் சேரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை நீங்கள் தானம் கொடுக்கணும். அது வந்து உங்கள் வம்சத்தையே வாழ வைக்கும், பித்ரு தோஷங்களை கம்மி பண்ணும், பித்ருக்கள் ஆத்மாவிலே திருப்தி அடைய செய்யும். சரிங்களா. 24வது பாயிண்ட்டு, ஒய்ஃபு வந்து சுத்தபத்தம் நீட்னஸுக்கு தாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க. 25வது பாயிண்ட்டு, ஒய்ஃபு கூட வந்து ஈகோ ப்ராப்ளம் உண்டு உங்களுக்கு. 26வது பாயிண்ட்டு, எதிர்ப்பாளிகள் மீது அதிகமாக ஈர்ப்பு உடையவங்க இருப்பீங்க, அதாவது மனைவியாக இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிகமான பாசம் உடையவங்களாக இருப்பீங்க. 27வது பாயிண்ட்டு, பேச்சுத்திறமை உண்டு, நல்ல பேச்சுத்திறமை உண்டு உங்கள்கிட்ட. 28வது பாயிண்ட்டு, பணம் காசுக்கு குறைவு இருக்காதுங்க, தேவைக்கு உங்களுக்கு பணம் கிடச்சிரும், பண தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 29வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து தைரியசாலியாக இருப்பீங்க. 30வது பாயிண்ட்டு, ஒரு சகோதரம் வந்து கண்ணில் காட்டி மறைக்கும், அதாவது உங்கள் கூட பிறந்தது ஒன்று தாயின் வயிற்றுலேயோ பிறந்து இறக்கிறது அல்லது தாயின் வயிற்றில் அபாஷன் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு சகோதரம் வந்து உங்களுக்கு ஒரு இழப்பை சந்திச்சிருந்திருக்கும்.
முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, அடிக்கடி வீடு மாற்றுவீங்க அப்படின்னா வாகனத்தை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அவசர புத்தி உண்டுங்க, அதனால் எதுலேயுமே பொறுமையாக நிதானமாக செயல்படுறது நல்லது. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, அப்பா தாத்தாவுக்கு வந்து திதி தோஷத்தில் குறை வச்சுருப்பாருங்க, திதி தோஷம் சரியாக கொடுத்துருக்க மாட்டார், இது வந்து கடுமையான பித்திருதோஷம், கண்டிப்பாக அப்பா வந்து திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் வம்சம் விருத்தி அடையும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ போராட்டமான வாழ்க்கை தான், ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கைன்னு சொல்லலாம் அம்மாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து அழகானவங்களாக இருப்பாங்க, அம்மாவுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை, எதுலேயுமே போராடி போராடி தான் அவங்க நிம்மதியற்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும், நவக்கிரகங்களில் சந்திர பகவானை வழிபடுங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து நேச்சர் பிரியராக இருப்பீங்க, அதாவது என்னென்னா இயற்கையில் நல்லா ரசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அங்காளி பங்காள சண்டை போட்டு ரொம்ப பிரிஞ்சிருந்திருப்பாங்க, உங்கள் அப்பாவே வந்து கூட பிறந்த ஒரு சகோதரத்தை கூட பேச்சுவார்த்தையெல்லாம் விளக்கி வச்சுருந்துருப்பார். முப்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு உங்களுக்கு. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும். நாற்பதாவது பாயிண்ட்டு, வீட்டில் உள்ளவங்க வந்து உங்களை மிஷின் போல் நடத்துவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு ஏதோ ஒரு எந்திரமான தரமான வாழ்க்கை மாதிரியே உங்களுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு நினைப்பு இருக்குங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு உங்களுக்கு. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, மனைவி முன்கோபியாக இருப்பார்கள், அவங்களுக்கு வந்து எதுலேயுமே பொறுமை நிதானம் இருக்காது உங்கள் மனைவிக்கு. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, தனிமை விரும்பிங்க, நீங்கள் தனிமையை ரொம்ப விரும்புவீங்க, ஆனால் தனிமையாக இருக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க, அதனால் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடாது. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு, வேலை ஒன்று வந்தால் வரவே வராது, இல்லைன்னா மொத்தமாக வரும் அந்த மாதிரி. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, லைஃப்பில் வந்து கண்டிப்பாக புது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு, கட்டிடுவீங்க. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, மூத்த சகோதரம் முன்கோபியாக இருப்பாங்க, எதுலேயும் பொறுமைதானம் இருக்காது, அவருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க. நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, அடிக்கடி ஆன்மீக யாத்திரை புனித சுற்றுலா அந்த மாதிரி ஆன்மீக கோவில்கள் ஆன்மீக யாத்திரைகள் சாமிக்கு மாலை போட்டு போகிறது அல்லது சும்மா நாட்டும் அடிக்கடி ஏதாவது ஒரு கோவிலுக்கு வழக்கமாக போகிறத ஃபேமஸான கோயில்களுக்கு வழக்கமாக போகிறத வச்சுருப்பீங்க, அதோடைய அருள் இருக்குது உங்களுக்கு. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனைகள் இருக்கும், அதனால் அளவோடி கடன் வாங்குறது நல்லதுங்க. நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, வெளிநாடு யோகம் அல்லது வெளி மாநில யோகம் உண்டுங்க உங்களுக்கு, ஒன்று வெளி மாநாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு யோகம். ஐம்பதாவது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப விரும்பி விரும்பிக்கிட்ட தெய்வம், இந்த ஜென்மத்திலேயே அந்த தெய்வத்தின் பெயரை சொன்னாலே உங்களுக்கு பக்தி இருக்கும் பாசம் இருக்கும், அது என்ன தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகருங்க. அதுவும் இந்த முருகர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கோபமான முருகர், அதுவும் மலைக்கு மேலுள்ள முருகர், பழனி முருகனை சொல்லலாம், மருதமலை முருகரை சொல்லலாம், அந்த மாதிரி சண்முகரும் சொல்லலாம், அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே சண்முகரும் சொல்லலாம். ஸோ அவர் தான் உங்களுக்கு ஆத்மார்த்தமான தெய்வமாக வராரு. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ மனவேதனைகள் இருந்தாலும் சண்முகரை அதாவது முருகப்பெருமானை நினைத்து கொண்டு அவரை வேண்டிக் கொண்டு அவருடைய காதடி பாதத்தில் உங்கள் பிரச்சனைகள்லாம் போட்டு நேர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை வந்து அவர் கூட இருந்து தீர்த்து வைப்பாருங்க. நீங்கள் இதை அனுபவ ரீதியாக தாராளமாக பார்க்கலாம், சரிங்களா? இத்துடன் சுப்பிரமணியன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்தந்த பேருடையவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. யாரையாவது என்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்பினாலோ, நியூமராலஜி பார்க்க விரும்பினாலோ, திருமண பொருத்தம் பார்க்க விருப்பப்பட்டாலோ, அஸ்ட்ரோ நியூமராலஜி பார்க்க விருப்பப்பட்டாலோ, நேமாலஜி பலன்கள் பார்க்க விருப்பப்பட்டாலோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணாமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எதனாலும் உங்களுக்கு நான் தேவைக்கு பண்ணி கொடுப்பேன். வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் வந்து அதை சொல்லலாம், அதுக்கும் உங்களுக்கு எளிய வகையான தீர்வுகளை நான் வந்து உங்களுக்கு பண்ணி தருவேங்க, சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய இந்த யூடியூப் லிங்க்ஸை வந்து நிறைய நலம் விரும்பிகள் பொது சேவை விருப்ப முடியவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஷேர் தானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்தந்த பேருடையவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை தொடர்ந்தியாக செய்யுங்க. எப்படி இந்த வீடியோ லிங்க் வந்து மற்றவங்க அனுப்பி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அனுப்பி 4 பேத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து அனுபவ ரீதியாக நீங்கள் நிறைய பார்க்கலாம், நல்லா உங்களுக்கு வந்து அனுபவ ரீதியாக அது வெற்றியை தரும், அப்படியே துல்லியமாக மேட்ச் ஆகும் உங்கள் வாழ்க்கையோட, சரிங்களா?
ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்ததொரு ஆணின் பெயருக்குண்டான 50 வகையான நேமாலஜி பதங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதிடர் ஜி எம் சொக்கலிங்கம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.